இருக்காங்க, அவங்க வந்து கவிதைகள் படிக்க போறாங்க. உங்க தொண்டை சரியா இருக்கான், முயற்சிக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சி பண்றதுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய காரணம். அவங்க சொன்னாங்க, ஒரு மாசம் வந்து ஒரு குடும்பமா நம்ம கவிதை எழுதிட்டோம், இப்போ வந்து என்ன பண்ண போறோம், ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம், எல்லாரும் வந்து சேர்ந்து பேசுறதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க முதல்ல கேட்டவங்க அவங்க தான். ஆனா வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் தொண்டை சரியில்லைன்னு இருந்தாலும் அவங்க வந்து கவிதைகள் படிக்க போறாங்க. சோ இவங்க வந்து கொடுத்த இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, தமிழால் வளர்ந்து தமிழ் மீது காதல் கொண்ட தமிழ் மங்கை கங்கா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த கவிதையை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நானும் சுபாவும் வந்து ஒரு நிகழ்ச்சி முடிச்சு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ சுபா கேட்டாங்க, கங்கா நான் கவிதைகள் என்னுடைய ஃபேஸ்புக்ல இருந்து நான் நிறைய கவிதைகள் அப்பப்போ எழுதுவேன், என்னை பாதித்த என்னை கவர்ந்த எதுவாக இருந்தாலும் நான் எழுதிடுவேன். சுபா கேட்டாங்க, கங்கா நீங்க கவிதை எழுதுவீங்களே இந்த அமைப்புல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எந்த அமைப்பு அப்படின்னா சிங் போரிமோ ஏ சாரி அப்படி நான் கேட்டதே இல்லை, அப்படி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பேருந்துல ஏறி என்னுடைய முகநூல எனக்கு மிகவும் பிடித்த இந்த கவிதையை நான் படிக்க விரும்புறேன். முகங்க நற்ற சிரிப்பு, நிலம் பார்த்த முதுகோடு குப்பை தோம்பை கிளறி எடுத்த போத்தலை, குப்பை தோம்பை கிளறி எடுத்த போத்தலை சற்றே சாய்த்து எஞ்சிய பானத்தை ருசி பார்த்த வேலை கடந்து போயின முகங்களற்ற சிரிப்புகள். உடல் முழுவதும் பச்சை குத்தி உதட்டினில் வெண் சுருட்டிருக்க மைக் என பேசி மகிழும் கூட்டம் கண்டு, மைக் என பேசி மகிழும் கூட்டம் கண்டு விலகி போகும் சில முகங்களற்ற சிரிப்புகள். கொளுத்தும் வெயிலினில் மர கிளைகளை மழித்து விட்டு, கொளுத்தும் வெயிலினில் மர கிளைகளை மழித்து விட்டு கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் கண்ணயரும் ஊழியர்களை கண்டும் காணாமலும் செல்லும் சில முகங்கள் அற்ற சிரிப்புகள். திறம்பேசி கையில் இருக்க, திறம்பேசி கையில் இருக்க தெரிந்தவர் எதிரவர கைய சொத்து கடுக்கையில் பரிமாறி கொள்கின்றன முகங்கள் அற்ற சிரிப்புகள். ஏன்னா இப்ப நம்ம பெரும்பாலும் முகங்கள் அற்ற சிரிப்புகளோட தான் நடந்துகிட்டு இருக்கோம், அதனால இந்த வழிகளை. அடுத்தது சொல்லாத சொல். இந்த சொல் சொல்லாத சொல்ங்கிற கவிதை இந்த வரியை கேட்டோனே எனக்கு நிறைய தோழிகளோட ஞாபகம் வந்தது. ஸோ அவங்க பகிர்ந்து கொண்ட பல விஷயங்களை என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் எதுன்னா, அவங்க வீட்டில் இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்க்குற ஒன்று அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த தெரியாத ஒன்றை இந்த வரிகள் மூலமாக நான் வெளிப்படுத்த விரும்பினேன். 60 வருடம் வாழ்ந்தும் உன் அருகே நானாக நெருங்கியதில்லை, 60 வருடம் வாழ்ந்தும் உன் அருகே நானாக நெருங்கியதில்லை, உன் அடி பார்த்தே அனைத்தும் இங்கே நடந்தது, உண்டா இல்லையா என ஏங்கிய என் அருகில், உண்டா இல்லையா என ஏங்கிய என் அருகில் மெல்ல வந்து தலை கோதி கன்னத்துடன் கண்ணமிழைத்து கட்டி அணைத்து நெற்றியில் நீ தந்த ஒரு முத்தம் இதுவரை சொல்லாதவற்றை சொல்லி இறுதி பயணத்திற்கு வந்தது வழித்துணையாய். ரெண்டு கவிதை மட்டும்தான் நான் படிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா இந்த ஒரு கவிதையை நான் கண்டிப்பா படிக்க விரும்புறேன். ஏன் காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த கவிதையோட தலைப்பு வந்து கண்டுபிடிப்பு. சோ படித்த பிறகு நீங்க சொல்லுங்க இது எதனுடைய கண்டுபிடிப்புன்னு. உன் மரவான் இங்கு புதிய உறவு, உன் மரவான் இங்கு பல பிறப்பு, உன் மரவான் இங்கு மொழி புழக்கம், உன் வரவால் இங்கு கவிதை ஊற்று, உன் வரவால் இங்கு வசனத்தின் வாசம், உன் வரவால் நேசத்தின் உச்சம், உன் வரவால் இங்கு உறக்கத்தின் தவிப்பு, உன் வரவால் இங்கு என் மக்களின் நாட்டம். இது எதனுடைய கண்டுபிடிப்பா இருக்கலாம்? இந்துவோ சிங்பொரிமால வந்த கண்டுபிடிப்புங்கிற தலைப்புல நான் எழுதுனது சிங்பொரிமாவோட கண்டுபிடிப்பு. நிறைய உறவுகளை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்ததால்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி கங்கா. உங்க கவிதைகள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவங்க வந்து அவங்க ஃபேஸ்புக் பக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து பாரதியார் தான் வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சரா வைத்திருப்பாங்க. அவங்களுடைய கவிதைகளை கேட்ட பிறகு
இவங்கதான் வந்து பாதியின் புதுமை பெண்ணா அப்படின்னு கேட்கணும் போல தோணுச்சு. ரொம்ப நன்றி உங்க கவிதைக்கு, ரொம்ப மொத்தம் இருந்தது.